அதான் பார்த்தீங்களா, ஒவ்வொரு முறையும் நீங்கள் வந்து நீதிமன்ற வாசலில் நின்று அழுதுகிட்டே தான் நீங்கள் நிற்கிறீங்க. ஒவ்வொரு விசாரணையும் நான் பார்த்துட்டு வரேன். இன்னைக்கு நீதிபதி வந்து இந்த 5 பேரோட மனுவை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க, இது எப்படி பார்க்குறீங்க? இந்த தள்ளுபடி மட்டும் இல்லை, இவங்க வேறு எங்கே போய் முறையிட்டாலும் நாங்கள் வந்து மனுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு தான் இருப்போம். என் பொண்ணுக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் நான் போராடிக்கிட்டு தான் இருப்பேன். குற்றவாளியை வெளியே கொண்டுட்டு வரந்தனையும் இவங்க தான் குற்றவாளி அப்படின்னு கொண்டுட்டு வரந்தனையும் நாங்கள் போராடிக்கிட்டு தான் இருப்போம். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து முதலமைச்சரை பார்த்து போன வாரமே சொல்லியிருந்தோம். இந்த வாரம் வந்து நாங்கள் நேரில் சந்தித்து முதலமைச்சரை பார்த்து மனு கொடுப்போம். அடுத்தது இருக்கிற எல்லா கட்சி தலைவரையும் இந்த வாரத்தில் நாங்கள் எல்லாருக்குமே மனு கொடுத்து எங்களுடைய நீதிக்கு வந்து கேட்போம். இப்போ தொடர்ந்து வந்து சின்ன சேலம் காவலத்தில் சிபிசிடி விசாரணைக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டிருக்கு. இந்த விசாரணை போகிற போக்கு சரியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒரு மாணவியோட தாயாக இருந்து எப்படி பார்க்குறீங்க? சிபிசிஐடி வந்து சரியான முறையில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறோம். அவங்களும் வந்து எங்களுக்கு எந்த ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தாமல் உண்மைகள் என்னவோ அதை சொல்லணும்னு தாழ்மையாக கேட்குறோம்.